guys. After so long, I'm very happy to see you all, guys. All in the recent time, I'm going to talk about nobody. I'm going to talk about it. Let's see. இப்ப ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதுறான். அவன் பக்கத்துல இருக்க பையன் வந்துட்டு பக்கத்துல எழுதிட்டு இருக்க பையனோட பேப்பரை பார்த்து எழுதிட்டானா அதை காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லுவோம். இல்ல அப்படியும் இல்லாம எக்ஸாக்டா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ட்விச் பண்ணி அந்த கிராமர் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி எழுதிட்டுனா வச்சுக்கோங்க, ஸ்டில் அதை வந்து காப்பின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அதே பையன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனோட பேப்பரை வாங்கி அவன் எழுதின ஆன்சரை திருப்பி அவனே எழுதுனானா அதுக்கு பேர் வந்து காப்பியா, இல்ல அதுக்கு பேர் வந்துட்டு சீட்டிங்கா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இதுதான் வந்து நோபடி. நோபடி படம் வந்துட்டு டைரக்ட் பண்ணது வந்துட்டு நம்ம டேரக் கோல்ஸ்டாட்ங்கிறவர். அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டு இந்த ஜான் விக் 1, 2, 3 மூணு படமே வந்து அவர் தான் எடுத்தார், அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ அதில் உள்ள கான்செப்ட் எல்லாமே வந்து அப்படியே காப்பி அடித்து இங்கே கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவோம். இந்த நோபடி படத்துக்கு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் ஜான் விக்கில் வந்துட்டு அந்த கேனோரிஸ் வந்துட்டு தனியாக வருவார், இதில் வந்துட்டு இவர் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக வராரு. அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ்னு நம்ம சொல்லவே முடியுது. ஸோ ஜான் விக் படத்தை மாதிரி காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது கரெக்டு. ஏன்னா அவர் தான் டேரக்டர், அவர் தான் நிறைய இது திருப்பி ரீமேக் பண்ணியிருக்காரு, காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். அந்த சேமாக இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிடலாம், சேமாக என்ன இல்லைன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ சேமாக இருக்க விஷயங்கள் என்ன, அதே மாதிரி ஒரு ரஷ்யன் மாப்ஸ்டர் மாஃபியா குரூப்பு, அவங்க வந்துட்டு சொந்தங்களை அடித்ததுக்காக திருப்பி வந்துட்டு அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறோம், இவர் அதை ஸ்டாப் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று. அதுக்கப்புறம் வரப்போகிற சீன்ஸில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை, இது பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. இந்த படங்கள் மெயின் ஜான் விக் ஏன் ஹிட் ஆச்சுன்னா அதில் வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதே ஆக்ஷனை வந்துட்டு இதுலேயும் காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதில் எந்த குறையும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வராருங்க, அவருக்கு வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நோபடிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு டெய்லி ஒரே லைஃப் ஸ்டைல் தான். ஸ்டார்டிங் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் ஒரே இது, 24 மணி நேரமும் ஒரே விஷயங்கள் தான் பண்ணுறாரு தினம். ஒரு சேஞ்சஸ் கூட இல்லை, லைஃப் வந்து ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பாயிண்ட் அப்போ அவர் வந்துட்டு அவருக்குள்ளே ஒரு பழைய உணர்வுகள் இருக்குது, அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு வெளியே கொண்டு வராமல் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஏதோ பேச முடியா, என்ன பேச போகிற? ஐயா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ இந்த சாதாரண மனுஷன் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் வந்து மாறுறாரு, வெளியே வந்து நான் என்ன தான் நான் நார்மலாக இருக்குன்னு நினச்சாலும் இருக்க முடியல, நான் ஒரு பயங்கரமான சூப்பரான ஆள், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் டேர்ன் ஆகுறாரு. டேர்ன் ஆகும்போது அவர் வந்துட்டு எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய வருது, அவருக்குள்ளே இருக்க சீக்ரெட்ஸ்லாம் வெளியே கொண்டு வராங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெண்டு கேங்குக்கும் மாட்டிக்குது, சண்டை பெருசாக நடக்குது, இல்லை அவர் தப்பிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே கேங்ஸ்டர் குரூப் வந்து ஏன் இதுக்குள்ளே சண்டைக்குள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் இவர் ஏன் இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்கிறது தான் இங்கே வந்துட்டு இந்த டோட்டல் மூவி பற்றியுமே இருக்குதுன்னு சொல்லணும். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப ஒரு நேச்சர் மூவி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, பக்கா மசாலா படம் தான் ஹாலிவுட் மூவி. ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஜான் விக் 3க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியே பார்க்க முடியல, அண்டர் கிரவுண்ட் 6க்கு அப்புறம் வேறு நல்ல மூவியை பார்க்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த மூவி கரெக்டாக அந்த டைமில் வந்திருக்கு. ஸோ நோபடி இஸ் நாட் அ டோட்டல் வேஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ஒரு ஆக்ஷனபிள் மூவி, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய மூவி தான். வயலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் மேனேஜபிள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் மூவி அண்ட் நெக்ஸ்ட் டைம். சி யூ.